ஹாய் வண்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா வணக்கம் பெருசாக வருதே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்காக இந்த டாபிக் வந்து பேசினாதான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயின் ஆப்ஸ்டக்கலாக இருக்கிறது இந்த ஸ்லீப் தான். ஸோ இந்த ஸ்லீப்பை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு சூப்பராக வந்து படித்து நிறைய மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம தான் வந்து படித்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகல, சரி இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸாவது நல்லா படித்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனுக்கு போய் நல்ல பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹவு டு ஸ்டாப் ஃபாலிங் அஸ்லீப் வைல் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டாபிக். ஸோ இது நம்ம தூக்கத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி வந்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணலை, நம்ம வந்து தூங்கணும், பட் லிமிட்டட் ஹவர்ஸ். இப்போ 7 to 8 8 to 9 அந்த ஹவர்ஸ் மட்டும் தூங்கிட்டு மற்ற நேரத்தில் தூங்காமல் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சில டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து போர்டு எக்ஸாம் எழுதுகிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் வந்து புக்கை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி இப்படி வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஸ்லீப் வந்துடும். ஸோ அதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தே அப்படியே வளர்ந்து வந்தாச்சு. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பிரில்லியண்ட்டாக ஸ்மார்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு எனக்கு வந்து ஆசை இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நான் என்னென்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டைமில் போர்டு எக்ஸாம் இருக்கிற டைமில் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டு அ ஹெல்தி டயட். ஹெல்தி டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. சாலட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நியூட்ரியன்ஸ் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லீப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் நைட் டைம்லேயும் வந்து 8 to 9 தூங்குறீங்க, டே டைம்லேயும் உங்களுக்கு தூக்கம் வருது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டை நீங்கள் எடுத்தீங்க. நல்லா பிரியாணி வந்து ஃபுல் கட்டு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து உங்களால் படிக்கவே முடியாது. ஸோ இந்த பிரியாணி சாப்பிட்றது, லெக் பீஸ் சாப்பிட்றது, அப்புறம் வந்து கிரில்டு சிக்கன் சாப்பிட்றது, அப்புறம் பாஸ்தா, பர்கர், பீஸா, இதெல்லாம் நூடுல்ஸ் அப்பா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து பிரிஸ்காக எனர்ஜெட்டிக்காக நல்லா வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ கடகடன்னு படிச்சுட்டு கடகடன்னு வந்து எக்ஸாம் முடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிக் டு அ ஹெல்தி டயட். அப்புறம் சுகர் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்சஸ் அப்புறம் வந்து பனானாஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துகிட்டு உங்களோட சுகர் லெவலை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாக்லேட்ஸ், கேக்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் சுகர் லெவல் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியான சாய்ஸ். ஸோ ஹெல்தி சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளட் சுகர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் ஆகும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ஃப்ரூட் சாப்பிடுங்க ஓகேவா. செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வெல். என்ன நல்லா தூங்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நல்லா தூங்கணும். 7 to 8 வந்து நைட் டைம் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக உங்களோட குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 7 to 8 ஸ்லீப் வந்து மேண்டேட்ரியான ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர் ஸ்லீப்பும் இருக்கக்கூடாது, அண்டர் ஸ்லீப்பும் இருக்கக்கூடாது. ஓவர் ஸ்லீப்னா 10 to 12 வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அண்டர் ஸ்லீப் 4 to 5 தான் நான் நைட்டில் தூங்குறேன் அப்படின்னும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ கரெக்டான ஹவர்ஸ் வந்து நீங்கள் நைட் டைம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா டே டைமில் வந்து ஸ்லீப்பை வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, தேர்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக் பவர் நாப்ஸ். பவர் நாப்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து தூங்குறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னு நினைக்கிறேன். என்னடா தூங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பவர் நாப்ஸ்னா என்ன அப்படின்னா 20 to 30 நீங்கள் வந்து நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டு நல்ல மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது தான் வந்து பவர் நாப். நல்ல ஒரு 20 to 30 எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்க. இந்த பவர் நாப் வந்து நான் எப்போ எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப தாங்க முடியாமல் ஒரு தூக்கம் வரும் பாருங்கள், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு புக்கு மேலே படுத்து நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தூக்கம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடீஸ்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு பவர் நாப்பை வந்து எடுத்துக்கலாம். பவர் நாப்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு 20 to 30 வந்து
ஸ்லீப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பவர் நாப். ஸோ அந்த பவர் நாப்பை எடுத்துகிட்டு உங்களை வந்து ரீசார்ஜ் பண்ண ஃபோன் மாதிரி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவர் நாப். உங்களோட மைண்டை ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் பண்ணி உங்களை ஸ்டடீஸில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு இந்த பவர் நாப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேக் பவர் நாப், நாட் மோர் தென் 30 மினிட்ஸ், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 20 to 30 மினிட்ஸ் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் தூங்கி எழுந்திரிச்சுக்கோங்க. ஸோ பவர் நாப்ஸ் எடுத்துக்கலாம் டே டைமில். ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிங்க் இனஃப் வாட்டர், தண்ணி வந்து அடிக்கடி வந்து குடிங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 liters ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணும். ஸோ 2 liters ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் குடிக்கணும். அப்பைக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா பிரெயின் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கம் தான் வரும், படிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக சூப்பராக எஃபெக்டிவாக வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க. ஸோ பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு தூக்கம் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் அப் அண்ட் மூவ் அரவுண்ட். நீங்கள் வந்து ஒரே இடத்துல ஸ்டடி டேபிள் தான் இருக்குது, ஸ்டடி ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் அண்ட் டேபிளை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஒரே இடத்துல உட்காந்துட்டே இல்லாமல் எந்திரிங்க, அங்கங்கே போங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 2 minutes வந்து வாக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 1/2 hour ஒன்ஸ் எந்திரிச்சு நீங்கள் ஒரு ரவுண்டு வந்து அடிச்சுட்டு வாங்க. வெளியில் போயிட்டு ஒரு ரவுண்ட் வந்து நீங்கள் வெளியில் போகலாம், இல்லை உங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சாங், ஒரு 5 minutes ஒரு சாங் போட்டு நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மோனோட்டோனஸாக நம்ம ஒரே ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லீப் வராமல் அவாய்ட் பண்ணிட்டு டக்குன் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரே இடத்துல உட்காந்து படிச்சுட்டே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், இல்லை டான்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணி உங்களை நீங்களே வந்து பூஸ்டப் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் ஸ்டடி டூ லாங் அட் அ ஸ்ட்ரெச். அதாவது ரொம்ப நேரம் வந்து நான் வந்து 5 hours கண்டினியூஸாக படிப்பேன் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 hours வந்து கான்சன்ட்ரேஷனை லூஸ் பண்ணாமல் படித்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. ஸோ யாராலையுமே வந்து கண்டினியூஸாக 5 hours 6 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கான்சன்ட்ரேஷனோட வந்து நம்மளால் படிக்க முடியாது. ஸோ ரொம்ப ஹவர்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்காதீங்க. அப்பைக்கப்போ நடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு படிங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட உங்களால் நல்லா படிக்க முடியும். படிக்கும்போது தூங்காமல் இருக்கிறதுக்கு அடுத்த டிப், அதாவது 7th tip என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் அலவுட் அண்ட் ரைட் மோர். நல்லா சத்தமாக படிங்க. அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே வந்து தூக்கம் வந்துடும். ஸோ நீங்கள் படிக்கிறது, நீங்கள் சத்தமாக படிக்கிறது உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி நல்ல சத்தமாக படிங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் வந்து ஒதுக்கிட்டு நல்ல சத்தமாக படிங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து எழுதி பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுத எழுத ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். ஸோ ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் அப்பியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக அவேக்காக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த சத்தமாக படிக்கிறதும் நிறையா எழுதி பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீட் அலவுட் அண்ட் ரைட் மோர், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அடிக்கடி வந்து எழுதி பாருங்கள். எயித்து டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் யுவர் ஸ்டடி டாபிக்ஸ். அதாவது ஒரே டாப்பிக்கே எடுத்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த டாப்பிக்கே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டைமும் வந்து வேஸ்ட் ஆகும், நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியும் படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு வந்து போரிங்காகவும் இருக்கும். ஸோ டாபிக்ஸை வந்து அடிக்கடி வந்து மாற்றி மாற்றி படிங்க. ஸோ ஒரு 1 hour வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 hour வந்து வேறு சப்ஜெக்டோ இல்லை வேறு டாப்பிக்கோ அந்த மாதிரி எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபோக்கஸ்டாக வந்து கான்சன்ட்ரேட்டடாக நல்ல வந்து அந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டடி டாபிக்ஸை வந்து அப்பைக்கப்போ வந்து சேஞ்ச் பண்ணி படிங்க. அதே மாதிரி லேட் நைட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற டாப்பிக்கை வந்து லேட் நைட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் வந்து கொடுத்துக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு உட்காந்துருப்போம். தூங்கவும் முடியாமல் படிக்கவும் முடியாமல் லேட் நைட் வந்து டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ லேட் நைட் வந்து டிஃபிகல்ட்டான டாப்பிக்கை வந்து எடுக்காதீங்க. மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டு டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து மார்னிங்ஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டாபிக்ஸ் ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, உங்களோட ஸ்லீப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைன்த் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் கெட் டூ கம்ஃபர்டபுள் வைல் ஸ்டடிங். அதாவது
உங்கள் ஸ்டடி ஏரியாவும் ஸ்லீப்பிங் ஏரியாவும் அப்படி செப்பரேட்டாக இருக்கணும். அப்படி செப்பரேட்டாக இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ அதனால் உங்கள் ஸ்டடி ஏரியா செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, ஸ்லீப்பிங் ஏரியா செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒரு பிளேஸில் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதே பிளேஸில் டெய்லி வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. ஸோ அந்த பிளேஸே வந்து ஒரு ரீசன் ஆகிடும் நீங்கள் தூங்குறதுக்கு. ஸோ அப்பைக்கப்போ ஸ்டடி கார்னரை வந்து மாற்றிட்டே இருங்க. டேபிள் அண்ட் சேர் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேபிள் அண்ட் சேரை வந்து வேறு வேறு கார்னருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போட்டு உட்காந்து படிங்க. உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வந்து அஃபெக்ட் பண்ணாதபடி அந்த மாதிரி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து அதுலயே வந்து பிளேசஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி உட்காந்து டெய்லி வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்லீப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ டே டைம்ல தூங்காம இந்தந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து படிச்சுட்டு சூப்பரா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். டென்த் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஷ் யுவர் ஃபேஸ். இந்த டிப் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். தூக்கம் வர மாதிரி இருந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வருவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கூலான வாட்டராக எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணில் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து படிங்க. லெவன்த் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக் டு யுவர் செல்ஃப். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிரேசியான ஐடியான்னு தான் சொல்லுவேன், பட் ரொம்ப சூப்பரான ஐடியா, நல்ல ஒர்க் அவுட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கிரேசியான ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க, உன்னால் முடியும்டா, தட்டுறோம் தூக்குறோம், இந்த வாட்டி மாஸ்க் காட்டுறோம் அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம், பேசுவோம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சினிமா டைலாக்ஸோ இல்லை வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக உங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணி எந்திரிச்சு பண்ணுற மாதிரி அது வந்து கொஞ்சம் வந்து மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ரொம்ப கிரேசியாக தான் இருக்கும், என்னடா கிறுக்கு மாதிரி தனியாக பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கேரே பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை வந்து நீங்களே வந்து பேசிக்கோங்க. உங்ககிட்ட நீங்களே வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து அதாவது கான்சியஸ்க்கு வரும், உங்கள் மைண்டு வந்து தூக்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக கான்சியஸ்க்கு வந்து வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டுவெல்த் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆன் சம் மியூசிக். மியூசிக் வந்து நான் ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் பீட்டான மியூசிக்லாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு மொனோட்டனஸ் அந்த ஒரு ஸ்டடியிலேருந்து உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மியூசிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிக்கோங்க. நல்ல பீட்ஸ் இருக்க மாதிரி மியூசிக் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த 12 டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் வண்டர்ஸ்.